மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா டிஎன்பிசி மற்றும் டிஆர்பி கோச்சிங் சென்டர், நாமக்கல் மாவட்டம். போன வீடியோக்களில் நம்ம முதல் 50 டிஎன்பிசி குரூப் 2க்கு உண்டான விடைகள் பார்த்தோம். அடுத்து மறுபடியும் 151லிருந்து 200 வரலுமே பார்ப்போம். அப்போ 151வது கேள்விக்கு உண்டான விடை, பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் என்பது தான் கேள்வி. அதில் குலசேகர் ஆழ்வார் என்பது சரியான பதில். அடுத்து 152, மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என வகை என்ன வகை வினா என்பதை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது கொடை வினா என்பது சரியான பதில். பின்வரும் விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது விடை. அந்த விடைக்கு உண்டான கேள்வியாக நாம் எதை கொடுக்கலாம் அப்படின்னா, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது என்பது சரியான கேள்வியாக பொருந்தும். 154, பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. உணர்த்தினேன். இப்போ உணர்த்தினேன் அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கக்கூடியது. நான் சொல்கிறேன், அப்போ அந்த வார்த்தை முற்று பெற்றுச்சு. அப்போ இதில் சரியானது தன்மை ஒருமை வினை முற்று என்பது சரியானது. பிறகு பொறுத்துக, முல்லை பாட்டு நெஞ்சாற்று படை அப்படின்னு சொல்லலாம். பட்டின பாலை என்பது வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னு சொல்லலாம். நாலடியார் என்பது வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லலாம். வெற்றி வேட்கை அப்படிங்கிறது நருந்தொகை. இப்போ இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் சரியானது. 156வது கேள்வி பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. அதில் நமக்கு சரியானது முதல் ஆப்ஷன். தமிழ் தூதர் யார் அப்படின்னு சொன்னால் தனிநாயகம் அடிகள். அதேமாதிரி பாலராவாயன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னால் திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் யார் அப்படின்னு சொன்னால் அப்பாதுரையார். சொல்லின் செல்வன் யார் அப்படின்னா ராபி சேது பிள்ளை என்பது சரியானது. அதுதான் விடையும் கூட. அதுக்கப்புறம் 157, ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மயிலைநாதன். இது 12வது வகுப்பு புத்தகத்திலே இருக்குது. பிறகு 158, தமிழ்தாய் நெருப்பினால் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகிறது என்று டேஸ் குறித்து டேஸ் கூறினார் என்பது கேள்வி. இதில் அந்த ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பை தான் வந்து பாரிஸில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உவே சாமிநாதர் சொன்னார் என்பது 11வது வகுப்பு புத்தகத்தில் இதில் இருக்குது. அப்போ இதுக்கு விட நமக்கு ரெண்டாவது விடை, ஆனந்தங்கர் நாட்குறிப்பு உவே சாமிநாதர் என்பது சரியானது. அதுக்கப்புறம் 159, ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் மற்ற எல்லாமே ஜெயகாந்தன் ஏற்றது. அறம் அப்படிங்கிறது மட்டும் ஜெயகாந்தன் ஏற்றது இல்லை, அது ஏற்றாத சிறுகதை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 160, ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பகைவருக்கு உதவுதல் என்பது தான் வந்துக்கு அது சரியான விடை. ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒழுகல் என்பது தொழில் பெயர், காலத்தை காட்டாது. அல் தல் கை இந்த மாதிரியான ஒரு தொழிலை குறிக்கணும். இதை கொண்டு விகுதிகள் கொண்டு முடியும். அதனால் இது தொழில் பெயர் என்பது சரியானது. திருக்குறளில் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் என்பது கேள்வி, கீழே டேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வன்மையுள் எல்லாம் தலை என்பது அடுத்த அடியினுடைய சீர்கள், அதனால் அது சரியானது. பிறகு 163, காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை குட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது என்ன அப்படின்னு சொன்னால், காரிகை என்பது யாப்பெருங்கழ காரிகை அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை படித்து கவிதை பாடுவது என்பது சுலபமான காரியம் என்பது இல்லை. அப்போ அந்த கவிதைகள் எழுதி நம்ம பிழைப்பதை விட பேரிகை அப்படிங்கிறது நம்மளுடைய இசைக்கருவிகள், அந்த இசைக்கருவிகளை கொட்டி சம்பாரித்து நம்ம என்ன பண்ணலாம், வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கவிதை எழுதுவது அரிதான ஒரு செயல் அப்படிங்கிறத இதுக்குண்டான பொருள். பிறகு ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆகுபெயர் அப்படின்னா ஒன்றன் இயற்பெயர், அதனோடு தொடர்புடைய வேறொரு பெயரை சொல்வது தான் ஆகுபெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதில் 5 விளையாதது 50 விளையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், இப்போ சின்ன வயசில் விளையலை அப்படின்னு சொன்னால் வயதான பிறகு அதை எப்படி வேலை செய்ய முடியும்? அப்போ இது உவமைகள் இருக்கும். அதேமாதிரி 4 சொல்லுக்குருதி அப்படின்னு சொன்னால் 4 அடியாரும் திருக்குறளும். அப்போ இதுவும் உவமைகள் பயன்படுத்தியிருக்கிறாங்க.
அப்போது நாலு கிழமையும் நலிந்தோர்க்கில்லை அப்படின்னு சொல்கிறது இது உவமைகள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி ஆகுபெயர் பயன்படுத்தாத ஆளும் வேலும் நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு, அதனால் அதுதான் சரியான பதில், ஆளும் வேலும் பல்லு குருதி என்பது. அடுத்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், பன்னரும் கோகின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் பொழிப்பு எதுகை நமக்கு பயன் வந்துடுவது. அப்போ முதல் சீறு, அதுக்கப்புறம் மூன்றாவது சீறு, அதில் வந்து நம்மளுக்கு பயன்படுத்தி வந்திருக்கிறதுனால அது பொழிப்பு எதுகை அப்படிங்கிறது சரியானது. அதுக்கப்புறம் மாந்தன் தோன்றும் தமிழ் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது தேவநேய பாவனார் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பில் சொற்பொழிவாற்றினார் என்பது சரியான பதில். அதுக்கப்புறம் 167வது கேள்வி, சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு, அந்நதியில் பெருமையாலேயே சோழ வளநாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழாக பற்றின என்று உரை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னு சொன்னால் ராபி சேது பிள்ளை என்பது சரியானது. பிறகு 168 கூற்று ஒன்று, சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26350 என்பது. கூற்று ரெண்டு, உலக இலக்கியங்கள் முதன்மை பெற்றவை சங்க இலக்கியங்கள் என்பது. கூற்று மூன்று, விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்களில் உலகின் வேறு மொழிகளும் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் எது சரி எது தவறு அப்படின்னா கூற்று ஒன்று இரண்டும் சரி, மூன்று தவறு என்பது தான் சரியான பதில். அதுக்கப்புறம் 169, மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொன்னால் மூன்று வகைகளை கொண்டு அமையக்கூடியது. அதன் பிறகு 170வது கேள்விக்குண்டான விடை, தமிழ் சிறுகதையின் மணிக்கொடி காலம் என்று தலைமுறை எந்த தலைமுறை சார்ந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது நான்காம் தலைமுறை அப்படிங்கிறது உத்தேச விடையாக சொல்லப்படுகிறது. பிறகு 171, கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது அப்படின்னு சொன்னால் மயிலாட்டம். இது 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கேள்வி. ஒரு வேறுபாடின்றி ஒளி வேறுபாடின்றி சரியான பொருளை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாறி மாறி, முதல்ல இருக்கக்கூடிய மாறி அப்படிங்கிறது மழை, ரெண்டாவது வேறு, மாறி மாறி வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வேறு அப்படிங்கிறது சரி. இதில் மூன்றாவது விடை சரியான பதில். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறாங்க. இதில் சரியானது மூணாவது விடை குறிப்பு, 3, 2, 4, 1 என்பது சரியானது. அலை என்பது புற்று, அதன் பிறகு கலை என்பது நீக்கு தேவையற்ற புல், அதனால் நீக்கு. தலை என்பது கட்டுதல் அப்படிங்கிறது, அல்லது அது விலங்கு என்பது சரியானது. இலை என்பது இழைத்தல். அப்போ மூன்றாவது விடை சரியான விடை. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொற்களுக்கு இனியான தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. டெலிகேட் என்பது மரபு தகவு என்பது சரியானது, இது உத்தேச விடை குறிப்பே. பிறகு 175, இரட்டர மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன அப்படின்னா சிலேடை அணி என்பது பொருள். இதுவும் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குது. மனோன்மணியத்தினுடைய வரும் கிளை கதை எது அப்படின்னு சொன்னால் சிவகாமியின் சரிதம். இது வந்து 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் பயின்று வந்திருக்குது, அது தெளிய பார்த்துங்க. ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. இதுவும் நமக்கு 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குது. உலகம் நிலையற்றது என்ற பாடிய சித்தர் யார் அப்படின்னு சொன்னால் பட்டினத்தார். இதுவும் நம்மளுக்கு உத்தேச பட்டியலே உத்தேச விடையே, அதை தெளிவாக பார்க்கவும். முறையான தொடர் அமைப்பின் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் என்பது சரியான வாக்கியம். அப்போ அது சரியான விடையே. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வளம் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு வாளால் கொழல் என்பது சரியானது விடை. அடுத்து 181, அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு வரிசைகளை மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க, அதன் பிரகாரம் வரிசை பிரகாரம் நம்மளுக்கு விடை எழுதணும். அதில் முதல் விடை நமக்கு சரியானது. அடுத்து 182, திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொன்னால் குமரேலப்பட்டார் என்பது சரியான பதில், இது இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்குது. நாயக்கர் கால சிற்ப கலைகளுக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியது ராமேஸ்வரம் பெருங்கோயில் என்பதும் திருச்சி திருவரங்கம் கோயில் என்பதும் பொருந்தும், இது உத்தேச விடையே. பிறகு தேவதுந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி
அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் 10ஆம் வகுப்பில் இருக்குது. இது சரியானுடைய தேவராட்டம். இது அதிகப்படியாக கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் தான். புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இலையுள் துகில் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்ற தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னால் மு. வரதராசனார். இதுவும் உத்தேச பட்டியல் தான். உத்தேச விடையே பேரறிஞர் அண்ணா என்பதும் பொருந்தமானது. பிறகு 186 கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துவது சந்தம் என்று அதுக்குண்டான விடை உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை என்பது சரியானது. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்தெழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. யானைத்தன் வாய் நிறை கொண்ட வழித்தேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும் என்பது மெய்ப்படிமம். இது 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். அடுத்து கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சோழன் நல்லூரித்திறன் என்பது சரியான விடை. சிதவல் இச்சொல்லின் பொருள் அப்படின்னா தலைப்பாகை. இது 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். அடுத்து அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது செய்வினை வாக்கியம். பிறகு எவ்வகை வாக்கியம் என கண்டறிக நான் திடலில் ஓடினேன். இது தன்வினை. நான் சொல்கிற மாதிரி இருக்கனால அது தன்வினை வாக்கியம். பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ நனைஞ்சிருக்கிறான். அப்போ அது பொருள் மாறாமல் எதிர்மறை சொல்லாக இருக்குது. நனையாமல் இல்லை அப்படின்னு சொல்லி பொருள் மாறாமல் எதிர்மறை தொடரது. இது அதுக்கு சரியான பதில். அதுக்கு முன் 193ஆவது கேள்விக்குண்டான பதில் கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டு எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அறை என்பது வேர்ச்சொல். அறைந்தவர் ஒரு வேலையை குறிக்க செயலையும் குறிக்கணும் கருத்தாவையும் குறிக்கணும். அதனால் அது சரியானது. அறைந்தவர் என்பது சரியான பதில். இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அகலாது போகாது என்பது சரியான பதில். பிறகு 195 சரியான பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்தெழுதுக. அஞ்சில் ஓதி. அதில் சரியான பதில் எதுன்னா அம் சில் கூட்டல் ஓதி. அம் சில் சில கூட்டல் ஓதி என்பது சரியானது. 4ஆவது விடை குறிப்பு. 196 பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எடுத்தெழுதுக. ஊன் பொதிய விழா அப்படிங்கிறது கேள்வி. அது பிரித்து எழுதியிருக்குது. ஊன் குட்டல் பொதி குட்டல் ஆவிழா அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அது சரியானது. கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மனுமுறை கண்ட வாசகம் என்பது திருவிக்கா எழுதாதது. அடுத்து 198 விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் லிலியன் வாட்சன் என்பது சரியான பதில். 199 உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழை பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னா புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற ஒரு நூல். இது வந்து நம்மளுக்கு 10ஆம் வகுப்பு புத்தகத்திலே இருக்குது. அடுத்து கடைசி கேள்வி 200ஆவது கேள்வி. தமிழ் நாடகங்களின் பெர்னாட்ஸா என அண்ணன் அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார் அப்படின்னு சொன்னால் கல்கி என்பவரால் பாராட்ட பெற்றால். இதுவும் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடியதுதான். ஆக நடந்து முடிஞ்ச குரூப் 2 தேர்வுக்கு உண்டான 100 வினாக்களும் நம்ம தமிழ் பார்த்துட்டோம். அப்போது கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் எல்லாமே சரியான பதில்கள் தான். புத்தகத்தை பார்த்து அதற்குண்டான விடைகள் 1-2 விடைகள் தவிர மற்ற எல்லாமே சரியான விடைகளே. அப்போது படித்து பயன்பெறும் வரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம்.